రామానుజ దయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మం వ్యామోహతస్తదితరాణి తృణాయమేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యత్యనఃకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం శరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ షటకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణరెండ్రుం అరుమరేహళ్ అందాది செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தடிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேனும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவிலேன் எந்தை சடகோ பன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஷமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பண் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்திகழும் சோலை மதிழரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் இன்ற முதல் தாய் சடகோ பண் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் சிக்கவிரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறுபோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம்சயதிராடத்தீந்து தத்ரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளிப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிஹிர சூரியுக்த சாரக்ரமாத் யாக்குவன்மாந்தலக்ஷ்மணமுனிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யகாரம் சதாரிநாமானமஹம் ப்ரபத்யே. இம்பிரமானை அனுபவிக்கும் போது சகல கரணங்களாலும் அவனுடைய சௌந்தரியத்தை நாம் நன்கு அனுபவிக்க வேண்டும். அந்த கரணங்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று போட்டி போடும்படியாக இருக்கின்றன. நித்திய திருஷ்யாங்கம் அப்படிங்கிறதாக சுவாமி சொல்றார். இந்த திருவாய்மொழியிலே சொன்ன குணம் என்னன்னு கேட்டா, எப்பொழுதுமே அனுபவிக்கப்பட வேண்டிய அழகான திருமேனியை உடையவர் அப்படின்னு அர்த்தம். பகவானுடைய திருமேனியை கண்களாலே பார்த்து அனுபவிக்கிற மாதிரி, அவனுடைய குணங்களை எல்லாம் காதாலே கேட்கிற மாதிரி, ஒவ்வொரு காரணங்களும் நான் முன்னேன்னு போட்டி போடுறதா, தன்னுடைய கரண நியமங்களை மீறி அனுபவிக்கலாம்னு ஆசைப்படுவான். கண்களாலே கேட்கலாமே, காதனாலே பார்க்கலாமே அப்படின்னு ஆசைப்படுவோம். அப்படி பகவானே பல பிரகாரத்தாலும் அனுபவிக்கலாம். அதை ஆழ்வார் இங்க சொல்ற, இது மோட்சத்துல சாத்தியம். ஏன்னா மோட்சத்துல இந்திரியத்தினாலே வரக்கூடிய ஞானம்ங்கிறது கிடையாது. சாட்சாத்தா பகவானே சாட்சாத்காரம் தான், சாட்சாத் அனுபவம் தான். நமக்கு ஞானங்கிறது இந்திரியம் வழியாக வந்தாதான் உண்டு. ஆனா மோட்சத்துல அப்படி கிடையாது, சாட்சாத்தாவே ஞானம் வரும். அதனாலே சர்வஜனா இருக்கிறபடினாலே நன்கு பகவான் அனுபவிப்பான் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். அந்த நிலை வந்து தனக்கு எப்போ கிடைக்குமோன்னு ஆழ்வார் கேட்கிறார். அது இங்கேயே கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆழ்வார் ஆசைப்படுறார்.
அதுல ஒவ்வொரு கரணங்களையும் சொல்லி முடியானேன்னு ஆரம்பித்து ஒவ்வொரு கரணங்களையும் சொல்லி எம்பெருமான் கிட்ட ஈடுபடுவதை ரொம்ப அழகாக சொல்லிக் கொண்டு வருகிறார். அதில் நாலாவது பாசுரம், கைகளால் ஆற தொழுது தொழுது உன்னை வைகளும் மாத்திரை போதும் ஒரு வீடின்றி வைகொள் பாம்பேறி உரை பரணே உன்னை மெய்கொள்ள காண விரும்பும் என் கண்களே. கண்களுடைய தாகத்தை எடுத்து சொல்லுகிறார். என்னுடைய கண்கள் உன்னை கைகளால் ஆற தொழுது பின்பு காண விரும்பும் அப்படின்னு சொல்றார். வைகொள் பாம்பேறி உரை பரணே, அதாவது படம் எடுத்து நிற்கும் ஆச்சரியமான ஆதிசேஷன் மேலே ஏறி அங்கே சயனித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமானே, என்னுடைய கண்கள் ஒரு இமைப்பொழுதும் கூட உன்னை விடாமல் எப்பொழுதுமே உன்னையே கைகளாலே தொழுது 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 உன்னை பரம போக்கியனாக இருக்கக்கூடிய உன்னை நேராக காண ஆசைப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். நான் கைகளாலே தொழுது பார்க்க ஆசைப்படுறேன்னு சொன்னா பரவாயில்ல, என் கண்கள் கைகளாலே தொழுது பார்க்க ஆசைப்படுறதுங்கிற அதுதான் இங்க ஒவ்வொரு பாசத்திலும் அதுதான் அழகான விஷயம். அதாவது கைகள் செய்யக்கூடிய காரியத்தை கண் செய்யணும்னு ஆசைப்படும், ஒவ்வொரு இந்திரியுமே தன் நிலைமையை மீறி இன்னும் நன்னா அனுபவிக்கணும் அப்படின்னு. கைகளால் ஆற தொழுது தொழுது உன்னை, என்னுடைய கைகளாலே ஆற தொழுது, ஆற அப்படின்னா பூர்ணமாக அப்படின்னு அர்த்தம், கண்ணார பார்த்தேன் காதார கேட்டேன் சொல்றவங்களும் மாதிரி கைகளால் ஆற அப்படின்னா ஏதோ கைகள்னாலே வெறுமை ஒரு விசலேஷம் பண்ணேன்னு இல்லாமல், கைகள்னாலே வெறுமை சம்ஸ்லேஷம் பண்ணேன்னு இல்லாமல் பூர்ணமாக எம்பெருமானை நன்கு ஆற தொழுது அனுபவிக்கணும். கைகளால் ஆற தொழுது, கை கூப்பி, கை கூப்பும் போது ரொம்ப பூர்ணமான ஒரு கை கூப்பல், எம்பெருமான் கிட்டே நல்ல பாவத்தோடு கூட ஒரு கை கூப்பல், அதுவே ஒரு போக்கியமா இருக்குமா. இப்போ கைகளால் ஆற தொழுது தொழுது உன்னை, தொழுது தொழுதுன்னு ரெண்டு வாட்டி போட்டிருக்காரு பாருங்க, கைகளால் ஆற தொழுது தொழுது உன்னை ரெண்டு வாட்டி போட்டாலே அதுக்கு சக்தி கூடுதல். ஒன்னு ஒரு தடவை தொழறேன் அப்படின்னு இல்லை, தொழுதுண்டே இருப்பேன் அப்படின்னு அர்த்தம், எப்பொழுதும் தொழுதுண்டே இருப்பேன். நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற பாவம் நன்கு தொழுது நன்னா இருப்பேன் தீர்க்கமா தொழுது இருப்பேன்ங்கிறத காமிக்கிறதுக்கு ரெண்டு தடவை சொன்னா போதும். பௌன புண்ணியம் அலங்கிருதிகி அப்படின்னார் சுவாமி வேதாந்த தேசியம். இது ஒரு அலங்காரம், நல்ல பெரிய விஷயத்தை சொல்றதுக்கு எப்பவுமே இந்த ரெண்டு தடவை சொன்னா அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. உதாரணமா மரத்துக்கு மரம் ஜலம் சேர்த்தார் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, மரத்துக்கு மரம்னா ரெண்டு மரம்னு அர்த்தம் இல்லை, எல்லா மரத்திலையும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா, மரத்துக்கு மரம் ஜலம் சேர்த்தான் படிச்சு படிச்சு ஓய்ந்து போயிட்டான் அப்படின்னா ரெண்டு தடவை படிச்சான்னு அர்த்தம் இல்லை, பலகாலும் படித்தான் அப்படின்னு அர்த்தம் முடியும். அதுபோல தொழுது தொழுது அப்படின்னா ரெண்டு தடவை தொழுதேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை, பலகாலமும் தொழுதுருப்பேன் அப்படின்னு அர்த்தம், கைகளால் ஆற பூர்ணமாக பலகாலமும் தொழுதுருப்பேன், கைகளால் ஆற தொழுது தொழுது உன்னை, உன்னைனா நான் தொழ வேண்டும் என்பதற்காகவே முன்னாடி வந்து இருக்கக்கூடிய உன்னை அப்படின்னு அர்த்தம். இப்படி ரெண்டு தடவை சொன்னபடினாலே எப்பொழுதுமே உன்னை தொழுது கொண்டிருப்பேன் அப்படிங்கிற அர்த்தம் கிடைச்சது. இதனாலே கையினாலே கூப்பிடும் போது கூப்பும் போதோ சரீரத்தினாலே விழுந்து தண்டவர் பிரணாமங்கள்லாம் பண்ணும்போதோ இன்னும் பிரதட்சிணம் முதலானதெல்லாம் பண்ணும் போதோ அதுல சாஸ்திரங்கள் உண்டு இப்படி கூப்பணும். உதாரணமா ஏகஹஸ்த பிரணாமம் அப்படிங்கிறது கூடாது, ஒரு கையினாலே கூப்பக்கூடாது, ஒரு கையினாலே கூப்பிடுறதுங்கிறது மனுஷனுக்கு தான் சஞ்சீவத்தன் அடிப்பா, அது மனுஷனுக்கு உண்டு. பகவானுக்கு பண்ணிச்சே ரெண்டு கையினாலே கூப்பணும், மனுஷனையும் நம்ம இந்து தர்மப்படி ரெண்டு கையினால் தான் கூப்பணும். அப்போ அதான் கைகளால் அப்படின்னு சொல்லிருக்க போறங்க, ரெண்டு கையினாலே கூப்பணும். அது மாதிரி கைகளால் ஆற தொழுது தொழுதுன்னு சொல்லும் போது ஆழ்வார் அந்த சாஸ்திர அர்த்தப்படி தொழுது அப்படிங்கிற அர்த்தம் வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். எதுவானாலுமே எத்தனை பக்தியோட செய்தாலுமே சாஸ்திரத்தை மீறி செய்தால் அது ஒரு குறைவு தான். அழகா என்ன சொல்றா அப்படின்னா, ஒருத்தன் சாஸ்திரத்தினாலே ஒரு காரியத்தை செய்யறான் வச்சுக்கோங்க, ஆனா பக்தி இல்லாம செய்தான்னா கடனேன்னு செய்யறானா, பக்தினாலே ஒரு காரியத்தை செய்யறான் வச்சுக்கோங்க,
ஆனா சாஸ்திரம் இல்லாமல் செய்தான் அப்படின்னா அது யுக்தமா இருக்காது. போய் பக்தியா இருக்கிறவன் சாஸ்திரத்தை பார்த்துதான்னு சொல்லணும், செய்யணும். பக்தினா என்ன அப்படின்னு கேட்டா பிரீத்தி. பிரீத்தினால என்ன பண்ண போறோம்னா கைங்கரியம் பண்ண போறோம். கைங்கரியம் பண்ணும்போது அவருக்கு எது பிடிக்குமோ அதுதானே செய்யணும், நமக்கு பிடிக்கிறது செய்யக்கூடாது. அவருக்கு என்ன பிடிக்குமோ, நம்ம அதுக்கு ஒரு அதிதி ஒருத்தர் வர அப்படின்னு வச்சுப்போம். அதிதி கிட்ட நல்ல பிரீத்தி நமக்கு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அந்த பிரீத்தினாலே நாம் அவருக்கு உபச்சாரங்கள்லாம் பண்றோம். பண்ணும்போது அவருக்கு என்ன ஆகாரம் பிடிக்குமோ அதை பண்ணணும். எனக்கு என்ன பிடிக்குமோ அதை படிச்சு ரொம்ப பிரீத்தியோட சமர்ப்பிக்கிறேன், பக்தியோட சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னா அது பக்தியிலே ஒரு குறைவாகும். பூர்ணமான பக்திங்கிறது எப்போ வரும்னு கேட்டா, எஜமானுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அது செய்யும்போது அந்த பக்திக்கு ஒரு பூர்த்தி அப்படின்னு வரும். அப்போ அப்போ பார்க்கும்போது எம்பெருமான் திருவுள்ளம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அஞ்சலி பந்தம்னா எப்படி அஞ்சலி பந்தம் பண்ணணும் சொல்லிருக்கான் எம்பெருமான். நமஸ்காரம்னா எப்படி நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதான் எம்பெருமான். அவனுடைய திருவுள்ளம் என்னங்கிறது சாஸ்திரத்துல பார்த்தா தெரியும். விதயஸ்த வைதிகாக பெரிய கம்பீர மனோனுகாரினா அப்படின்னு ஆள வந்தார். பண்ண உம்முடைய திருவுள்ளம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு வேத சாஸ்திரங்களை பார்த்தாதானே தெரியும் அப்படிங்கிற. அதனால வேத சாஸ்திரங்கள் மூலமாக பகவானுடைய திருவுள்ளம் என்னங்கிறத பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி நாம கைங்கரியம் செய்யணும். அப்பதான் அதுதான் பக்தியினுடைய ஒரு அழகான ஒரு நிலையாக இருக்க முடியும். அப்படி இல்லாமல் செய்தால் என்னதான் பக்தி இருந்தாலும் நான் பக்தினாலே நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொன்னான்னா அது ஒரு விதமான துடுக்குத்தனம். இவனுக்கு இருக்கக்கூடிய பக்தியிலேயே இருக்கக்கூடிய ஒரு அகம்பாவம் அப்படின்னு தான் முடியும். அதனால நம்ம ஆச்சாரியர் பகவத் ராமானுஜர் சுவாமி ஆள வந்தார், சுவாமி வேதாந்த தேசியன் முதலானவர்கள்லாம் இந்த மாதிரி இடத்துல என்ன சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறத நிறைய காமிச்சிருக்கான். அப்படிங்க சாஸ்திரம் சொல்லணும் இது தெரியவே தெரியாது. இதில் இதுக்கு தர்மிகிராக மானம்னு பெயர். தர்மிகிராக மானம்னா என்ன கேட்டா, ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன். இப்போ பிரணாமம் நமஸ்காரம் பண்றோம். நமஸ்காரம் பண்ணணும்னா ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணணுமா, ரெண்டு தடவை நமஸ்காரம் பண்ணணுமா, மூணு தடவையா, நாலு தடவையா? அப்படின்னா சாஸ்திரத்திலே பல மூணு தடவை நமஸ்காரம் கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, நாலு தடவை நமஸ்காரம் கூட ஒரு தடவை சொல்லியிருக்கு, செகண்ட் பிரணாமம் கூட ஒரு இடத்துல செய்யணும்னு சொல்லியிருக்கு, ஒரு தடவை அப்படிங்கிறது கூட சொல்லியிருக்கு. அங்கங்க இடத்துல அந்தந்த மாதிரி சொல்லியிருக்கு. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை பக்தியோடு செய்ய போறோம், அவ்வளவுதான். சாஸ்திரம் செய்யறது சொன்னா பக்தி இல்லைங்கிறது இல்ல. ரொம்ப பிரீத்தியோடு கூட சாஸ்திரம் என்ன செய்யறதோ சொன்ன சொல்லியிருக்கோ அதை பார்த்து அப்படியே சொல்ல போறா, அப்படியே செய்ய போறாரு. அப்போ நமஸ்காரம் போது சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை செய்யறது நியாயமா இருக்கும். நான் பக்தியோடு செய்வேன், நான் எப்படி வேணா செய்வேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நமஸ்காரம் செய்யணுங்கிறதே சாஸ்திரம் தானே சொல்றது, அதே உனக்கு தெரியாது. பக்தியோடு இருக்கிறவன் மனங்களுங்கிறதே சாஸ்திரம் தானே சொல்லியிருக்கோம். நான் எஷ்டப்படி செய்வேன்னு சொல்லி பெருமாள் பக்கம் காலை நீட்டுன்னு நான் இப்படிதான் நமஸ்காரம் பண்ணுவேன். எங்க ஊர்ல இப்படிதான் வழக்கம்னா வருவேன். எங்க சம்பிரதாயம் இப்படிதான் பெருமாள் பக்கம் காலை நீட்டுன்னு தலையை நீட்டினா படுத்துவோம். ஏன்னா அத்தியந்த பக்தி யுக்தானாம் யசாஸ்திரம் நைவச்ச கிரமஹா அப்படின்றது. ரொம்ப பக்தி இருந்தா சாஸ்திரங்கள்லாம் பார்க்க வேண்டாம், ரொம்ப பக்தி இருந்தா கிரமங்கள்லாம் பார்க்க வேண்டாம், எப்படி வேணா வேண்டாம்னு சொல்லியிருக்கு. அதனால நான் பெருமாளுக்கு தான் கால் மூட்டிப்பேன், அப்படி நான் இந்த பக்கம் தான் தலையை நீட்டிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்க கூடாது. பின்ன என்னன்னு கேட்டா, சில பேர் அப்படி பண்ணுவான். சில பேர் தான் எப்படின்னு கேட்டா சாஸ்திரம், இப்ப உதாரணமா சின்ன குழந்தைகள் செய்யணும்னு வச்சுப்போம். குழந்தைகள் போய் கோயில் போய் செய்வினா திடீர்னு மாத்தி போய் செய்யணும், இந்த பக்கம் காலை நீட்டிக்கும், உடனே அதை வந்து பகவான் ஏற்றுப்பான். என்ன தெரியாது செய்யுது குழந்தை, பெரியவாளை அப்பா சொல்லிக்கொடுவா, அப்பா அப்படி இல்லடா இப்படி செய்விக்கணும் அப்படின்னு சொல்லுவா. ஏன் இப்படி செய்விக்கணும்னா சாஸ்திரம் இப்படி சொல்லி செவிக்கிறதுக்குன்னு ஒரு வழி இருக்கும் இல்லையோ, பிரணாமம் இப்படி பண்ணணும்னு ஒரு வழி இருக்கோ, அந்த வழிபடி நீ இப்படி பண்ணணும் அப்படிங்கறத அந்த சாஸ்திரம்னு ஒன்று இருக்கு, சம்பிரதாயம்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, அந்த ரெண்டையும் வச்சு பெரியவாள்ல வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்கா பெரியவாள்னா, இதுதான் சாஸ்திரம் சொல்லிட்டு அதனால இந்த மாதிரி சேவிக்கணும் அப்படின்னா சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறம் அந்த குழந்தை சேவிக்கும். முதல்ல அந்த குழந்தை அப்படி பண்ணிவிடுத்தேன்னா தெரியாத பண்ணிக்கும், அதனால அது பெரிய தோஷம் கிடையாது. அந்த மாதிரி பக்தியோடு இருக்கிறவன் தெரியாம இருந்தான்னா அது விஷயம் வேற, தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருக்கிறவன் வச்சுக்கோங்க. சாஸ்திரம் பார்க்கக்கூடியவன், பெரியவாள்கிட்ட சம்பிரதாயம் கேட்கக்கூடியவன், அப்படி இருக்கிறவன் நான் சாஸ்திரத்தை பார்க்க மாட்டேன், நான் அதை கேட்க மாட்டேன், நான் இஷ்டப்படிதான் செய்வேன், ஏன்னா எனக்கு பக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா அது பெரிய அபத்தமாயிடும், அபத்தமானதில்ல அபச்சாரமாகவும் ஆயிடும். இந்த சுவாமி வேதாந்த தேசியன் என்ன பண்ருக்கார் அப்படின்னு கேட்டா, தம்முடைய ஒரு திருவுள்ளத்தை அதாவது சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குங்கிறத அழகா சொல்லியிருக்கார். பிரதட்சிண பிரணாமாச்ச யுக்மானேவசகாரியே அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்தை எடுத்து சொல்லி ஆகமங்கள்ல சொல்லியிருக்கு. ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமங்கள்ல வெட்டைப்படையில செய்யணும் அப்படின்னு சாதிச்சிருக்கார். நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரெண்டும் இருக்கு, வெட்டைப்படையில பிரதட்சிண பிரணாமங்கள் செய்யணும் ரெண்டு நாலு ஆறு அப்படின்னு ஒன்றும், ஒத்தைப்படையில செய்யணும் ஒன்று அப்படின்னு சொல்லி செய்யணும் அப்படின்னும் இப்படி ஒன்று இருக்கு. தேசியனை பொறுத்த வரைக்கும் சரணாகதி அப்படின்னா ஒரு தடவை பண்ணா போதும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ஹிருதயவ பிரபன்னாய ரெண்டு தடவை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே பிரணாமம் வச்சா ஒரு தடவை தான் பண்ணணும், ரெண்டு தடவை பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஒரு இடத்துலையும் சொல்லலை. நீ ரெண்டு தடவை பண்ணா விசேஷம்,
நாலு தடவை பண்ணு, 100 தடவை பண்ண, பிரதட்சிணா 2 தடவை பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. பண்ணா மகாபாபம் அப்படிங்கிறது கிடையாது. எத்தனையோ பேர் 12 பிரதட்சிணம், 24 பிரதட்சிணம், 108 பிரதட்சிணம் எல்லாம் பண்றான். எத்தனையோ பேர் நிறைய தடவை விழுந்து விழுந்து செய்திக்கிறார். பிரணம்யா உத்தாய உத்தாய புனப்புன பிரணம்யா அப்படிங்கிறார். கைகளால் ஆற தொழுது தொழுது உன்னை அப்படிங்கிற ஆழ்வார். சக்ருத்தே நமஹா, ஒரு தடவை நமஸ்காரம். பஞ்சகிருத்தே நமஹா, தசகிருத்தே நமஹா, சதகிருத்தே நமஹா, ஆசஹஸ்ரகிருத்தே நமஹா, அபரிமிதகிருத்தே நமஹான்னு வேதம் சொல்றது. அப்படின்னு ஒரு தடவை செய்திக்கிற, ஒரு தடவை நமஹா, 2 தடவை நமஹா, 5 தடவை நமஹா, 100 தடவை, 1000 தடவை அப்படின்னு எடுத்து சொல்றது. இப்படிலாம் இருக்கும்போது அப்ப என்ன இதுல விவஸ்தை அப்படின்னா, சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதான் விவஸ்தை. நமக்கு என்ன அப்படின்னா, பிரதட்சிண பிரணாமம்சை யுக்மானேவச காரியர் அப்படின்னா இருக்கு அப்படின்னா, 2 தடவை செய்தா விசேஷங்கிறது ஆகமத்தை பார்த்தா தெரியுது அப்படிங்கிறதாக சுவாமி ஒரு குறிப்பை ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னாலே, அதை வச்சுட்டு ஸ்ரீ தேசிய சம்பிரதாயத்துல 2, 4 அப்படின்னு பிரதட்சிண பிரணாமங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கா. முதலே சொன்னேன், இன்னொரு சம்பிரதாயமும் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது என்னன்னு கேட்டா, இது எல்லாமே ஒரு ரீதியில சாஸ்திரத்தை அனுசரிச்சு வந்தது அப்படிங்கிறதாக நம்ம வியாக்கியானம் பண்ணணுமே தவிர, நம்ம சாஸ்திரத்தை மீறி எப்படி வேணா இருக்கலாம் என்பதாக வியாக்கியானம் பண்ண முடியாது. எப்படிப்பட்ட பக்திவானா இருந்தாலும் சாஸ்திரத்தை மீறி பண்ண முடியாது. எப்படிப்பட்ட சாஸ்திர ஞானியா இருந்தாலும் பக்தி இல்லாதவண்ணா அது நன்னா இருக்காது, அது ருச்சியா இருக்காது. இது ரெண்டும் ரெண்டு கண்ணு நமக்கு, சாஸ்திரங்கிறது ஒண்ணு, பக்திங்கிறது ஒண்ணு, ரெண்டும் ரெண்டு கண்ணு, இது ரெண்டும் சேரும். பக்திங்கிறது சாஸ்திரத்துக்கு எதிர் அப்படின்னு வியாக்கியானம் பண்றான். பக்தினாலே இதை வேணா பண்ணலாம், சாஸ்திரத்தை மீறலாம் அது கிடையாது. சாஸ்திரத்தினாலே செய்யறதா பண்ணணும், கண்டதை பக்தியோட தான் பண்ணணும் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணா எத்தனை அழகா இருக்கும். இதுதான் சுவாமி தேசிகன்ற வியாக்கியானம். சாஸ்திர அனுஷ்டானங்கள் ஒண்ணு கூட தவற மாட்டேன். தேசிகன் வியாக்கியானம்னா தேசியம் பண்ண வியாக்கியானம் இல்லை, பகவத் ராமானுடைய வியாக்கியானம். இதுதான் ஆளவந்தாருடைய வியாக்கியானம், இதுதான் நாதவனுடைய வியாக்கியானம், இதுதான் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சம்பிரதாயம். ஏன்னா ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மொத்த பேரும் யாருமே சாஸ்திரத்தை மீறினதாக சரித்திரமே இல்லை எங்கேயுமே. அவரவர்கள் அவர்கள் சாஸ்திர விதிப்படி நடந்துட்டா அப்படின்னு நல்லா இருக்கு. மொத்த இடத்துலையுமே சுவாமி பகவத் ராமானுஜர் மொத்தம் சாஸ்திரத்தை மீறி நடந்துட்டா அப்படிங்கிற கதை எங்கேயுமே கிடையாது. அதனால சாஸ்திரத்தை கட்டுப்பட்டு நடந்தபோது அதுல பக்திங்கிற அம்சத்துக்கு பிராதானியம். சாஸ்திரம் சொல்லிருக்குங்கிற அம்சத்தை மாத்திரம் செஞ்சா கடனாக செய்ததாகும். முதலே சொன்ன மாதிரி விருந்தாளி வந்தார்னா விருந்தாளிக்கு கடனாக உபசாரம் பண்றதுங்கிறது ஒண்ணு, பிரீத்தியோடு கூட உபசாரம் பண்றது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இதுல என்ன கேட்டா, விருந்தாளி வரும்போது அவருக்கு உபசாரம் பண்ணுறது சாஸ்திரம். அதிதி தேவோபவா அப்படின்றது, அதிதி தான் உனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கு. தெய்வத்தை உபசாரம் பண்ற மாதிரி அதிதியை உபசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அதிதிக்கில பூஜா இருக்கா பிராகிருதோப்பி விஜானதா, ராமாயணத்தில் அழகா சொல்ற அதிதின்னு வந்தாலே பூஜா இருக்கான், அவனை பூஜிக்கணும். பிராகிருதோப்பி, அவன் பிராகிருதனா இருக்கலாம், நீ படிச்சவனா இருப்ப அவன் படிக்காதவனா இருக்கலாம், நீ பணக்காரனா இருப்ப அவன் ஏழையா இருக்கலாம், நீ பெரியவனா இருப்ப அவன் சின்னவனா இருக்கலாம், பல விதத்துல உன்னை அண்டி பிழைக்க வந்தவனா கூட இருக்கலாம். ஆனால் அதிதின்னு வந்துட்டான்னா அவன் உனக்கு மேல, நீ அவனை பூஜிக்கணும், அவன் பூஜ்யன் நீ பூஜைதான். அதிதின்னு வந்தாச்சுன்னா அதிதி சில பூஜார்கா பிராகிருத்தோபி விஜானதா, நன்னா தெரிஞ்சவனா இருந்தா கூட பிராகிருதனான அதிதியை கூட பூஜிக்கணும். சாஸ்திரம் தெரிஞ்சவன் அப்படிதான் செய்வான். அப்ப அதிதி ஓபவ அப்படின்னு சொல்லியிருக்கு, அதிதியை பூஜிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதிதியை பூஜிக்காம இருந்தா பாபம்னு சொல்லியிருக்கு. வந்திருக்கிற அதிதி கிட்ட கோபமா நடந்துட்டா பாபம்னு சொல்லியிருக்கு. வந்திருக்கிற அதிதி கிட்ட இப்படி கண்ணாலே அதிர்ந்து நோக்கினா அந்த கண்ணை யமன் நோண்டுவான் அப்படின்னு இருக்கு. அதிதிகளுக்கு பாக்க பேதம் பண்ணி அவளுக்கு பாக்கம் சலியை கொடுக்காமல் இவன் சாட்டானா அதுக்கு என்ன ஒரு நரகம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஈஸ்வரன் இருக்கு, அதிதிகள் அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. இது இத்தனையும் இந்த அதிதிகளுக்கு பண்ணும்போது எப்படி பண்றோம் கேட்டா, பிரீத்தியோட பண்ணும். பிரீத்தியோட பண்ணா அத இது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, அவர்கிட்ட பிரீத்தியோட பண்ணா இது நல்லா இருக்கும். வேண்டா வெறுப்பா பண்ணா வெறும கடனே அப்படின்னு பண்ணதா இருக்கும், கடனேன்னு அலர்தா இருக்கும் இது. அதனால சாஸ்திரத்துல செஞ்சு சொல்லிருக்குங்கிறது வாக்கம் தான், நான் சாஸ்திரத்தை சொல்றதையே பிரீத்தியோட செய்யணும். இப்போ ஒருத்தர் இருக்கா நினச்சுக்கோங்க, அவருக்கு சாஸ்திரங்கள்லாம் ஒண்ணும் தெரியாது, அதிதினா பூஜிக்கணும்னோ விசேஷமா பூஜிக்கணும்னோ அதெல்லாம் எதுவும் தெரியாது அவருக்கு. ஆனா ஒரு பிரீத்தி மாத்திரம் இருக்கு, வந்தா வந்திருக்கார், அவர் நமக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட பிரீத்தியோட அவர் வந்து எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற. அப்படி இருக்கும்போது அவர் முறை தவறி செஞ்சா நிச்சுக்கோங்க, அப்போ அந்த அதிதிக்கே ருச்சிக்காது. என்ன அப்படின்னா, குஹன் வந்து எல்லாம் கொடுத்தாராம் அந்த மாதிரி இருக்கும் பெருமாளுக்கு. அந்த மாதிரி அதாவது என்னன்னு கேட்டான்னா, குஹன் ரொம்ப பக்தியோட கொடுக்குறாரு, ஆனால் பெருமாள் சீகரிச்சிக்கல. என்ன காரணம் அப்படின்னா, அவர் அந்த விரதத்தில் இருக்க,
பெருமாளானவர் வந்து இன்னொருத்தர்கிட்ட வாங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விரதத்துல இருக்கிறபடினாலையும், க்ஷத்திரிய தர்மத்துல வந்து இன்னொருத்தர்கிட்ட வாங்கக்கூடாது அப்படிங்கிற தர்மத்துல இருக்கிறபடினாலையும் குகன் கொடுத்தது அவர் வாங்கிக்கல அப்படின்னு இருக்கு. அதனால எந்த அதிதி எப்படிப்பட்ட எத்தனை பிரீத்தியா இருந்தாலும் அந்த முறை அப்படின்னு ஒண்ணு அவ எதிர்பார்ப்பான். ரொம்ப பிரீத்தியோட கொடுக்கற ஆனா முறையா கொடுக்கற, அவருக்கு பிடிச்சது எது அதை கொடுக்கணும். அவர் சாப்பிட மாட்டேன்னு ஒண்ணு வச்சிருக்கேன், காசிக்கு போயிட்டு வந்தார் ஒரு அதிதி, அவர் காசியில வந்து வெண்டைக்காய் சாப்பிட மாட்டேன்னு விட்டுட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் அதுதான் போடுவேன், உமக்கு பிடிக்காட்டாலும் உமக்கு இது பண்ணாலும் நீ கூடாதுன்னு சொன்னா கூட நான் அதுதான் போடுவேன். ஏன்னா வெண்டைக்காய் போடுறதா எங்களுக்கு வழக்கம், எங்க சம்பிரதாயம் இதுதான், யார் அதிதி வந்தாலும் வெண்டைக்காய் போடுறதா எங்க சம்பிரதாயம் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, அது முறையாக இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டானா, பூஜைன்னு வந்தாச்சுன்னா அந்த யார் பூஜ்யரோ அவருடைய திருவுள்ளம் எதுவோ அதை பத்திதான் செய்யணும், வேற வழி கிடையாது. அதனால பக்தியால செய்கிறவன் தன் இஷ்டப்படி செய்வான், சாஸ்திரத்தினாலே செய்கிறவன் அவருடைய இஷ்டப்படி செய்வான். இப்ப இது ரெண்டையும் சேர்த்துட்டு அவருடைய இஷ்டத்தையே தன் இஷ்டமாக்கி செய்யணும். சாஸ்திரத்துல எது சொல்லியிருக்கோ அது அவருடைய இஷ்டம், அதை பக்தியாலே தன் இஷ்டமாக ஆக்கி பகவானுக்கு இது திருவுள்ளமா இருக்கு அப்படிங்கிற இஷ்டமாக்கி அதை செய்யணும். இதுதான் நம்ம ஆச்சாரியர் எல்லாம் போயிருக்க வழி. அப்ப பகவானுடைய திருவுள்ளம் என்னவோ அதை பார்த்து நம்ம செய்யணும். நான் என்ன இஷ்டப்படி செய்வேன் அப்படின்னு அவர் இஷ்டப்பட்டால் செய்யக்கூடாது, நான் அவர் இஷ்டத்தை தான் செய்யறேன்னு சொல்லிட்டு தான் இஷ்டப்படாமல் கஷ்டப்படக்கூடாது, அதுவும் நியாயமா இருக்காது. பகவானுடைய இஷ்டத்தையே நம்ம இஷ்டமாக்கணும். பகவானுடைய இஷ்டம் எது, பகவானுடைய திருவுள்ளம் எது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் தவிர வேற வழி கிடையாது. ஏன்னா பகவான் வந்து நேரம் வந்து சொல்ல மாட்டார், அதிதியானா கேட்டான் வர சொல்லப்பாரு, சுவாமி நான் அந்த மாதிரி வெண்டைக்காய் பண்ணலான்னு இருக்கே உங்களுக்கு, அப்படியா நான் வந்து காசியில வெண்டைக்காயை விட்டுட்டேனே நான் சாப்பிடுறேன், அப்படியா அப்படியா நான் மாத்திக்கிறேன், அதனால நான் அதை நாளைக்கு பண்ணிட்டா போகுது, அதுக்கு பதிலாக நான் வேற ஒன்று பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன்னா அந்த பிரீத்திங்கிறது நல்லா வெளிப்படும். அவருடைய இஷ்டப்படி தன் இஷ்டம், இப்போ இவனுக்கு வெண்டைக்காய் பிடிக்குமா இருந்தா கூட அவர் இஷ்டப்படி தன் இஷ்டத்தை மாத்தின்னு பண்ணா இது சரியாக இருக்கும். அதே மாதிரிதான் பக்திங்கிறது சாஸ்திர நெறியைக்கு கொஞ்சம் கூட மாறாது, சாஸ்திரப்படியாகவே பக்தி பண்ணி பண்றது தான் ரொம்ப சிரேஷ்டமா இருக்கும். அது ஆழ்வார் சூச்சனம் பண்ற, கைகளால் ஆற தொழுது தொழுது உன்னை, ரெண்டு கைகள்னாலே நான் பிரணாமம் பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியினாலே ஏகஹஸ்த பிரணாமங்கள்லாம் கூடாது அப்படிங்கிறது தெரியறது. தொழுது தொழுது அப்படிங்கிறபடினாலே இன்னும் சாஸ்திரப்படி நான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படிங்கிறத ஒரு அழகான விஷயம் தெரியும். கைகளால் ஆற தொழுது தொழுது உன்னை சிரேஷ்டமா பண்ணுவேன் அர்த்தம், தொழுது தொழுதுனா எப்பவும் சிரேஷ்டமா பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். விழுந்து விழுந்து படித்தான் அப்படின்லாம் சொல்றாள்யோ, அந்த மாதிரி சிரேஷ்டமா பண்றதுன்னா என்னன்னு கேட்டா அத்தியந்த பக்தியோடு கூட சாஸ்திர முறைப்படி பண்றது சிரேஷ்டமா பண்றது. ஆழ்வார் கைகளாலார தொழுது உன்னை அப்படின்னு சொன்னாலே போதும், ஆனா தொழுது தொழுது உன்னைனா அத்தனை பக்தியோடு கூட அத்தனை சாஸ்திரம் முறைப்படி செய்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க அழகாக தெரிகிறது. இது வந்து தன் கண் வந்து இந்த காரியத்தை பண்றதுன்னு வேற சொல்ற அழகா, கைகளாலார தொழுது தொழுது உன்னை வைகளும் மாத்திரை போதும் ஒரு வீடின்றி, ஒரு மாத்திரை போதும் ஒரு க்ஷணகாலமும் விடுதல் இல்லாமல், என் கண்ணாலே ஒரு க்ஷணகாலமும் விடாம பார்க்கணும், கண் இமைத்து பார்க்கிற அந்த க்ஷணம் இருக்கோ அந்த க்ஷணம் கூட விழக்கூடாது. தேவர்கள்லாம் கண் இமைக்க மாட்டாளாம், கண் இமைக்கவே நேர பார்க்கிறாளாம். நித்து சூரியன்லாம் பகவானை சேவிக்கும் போது கண் இமைக்க மாட்டான், சதா புஷ்யந்தி எப்பவுமே பார்த்துட்டு இருக்காளாம். ஆனா நமக்கு தான் கண் இமைக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது பார்த்தவங்க கற்பூரத்துக்கு அமைக்கும் போது கண்ணை முடிந்துவா பாதி பேர் அப்படின்னு, அப்ப கண்ணை முடிந்தா கற்பூரத்தை பார்க்கவே முடியாது, அப்ப கண் இமைத்தல்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அது கூட இல்லாமல் ஒரு வீடின்றி, வீடுன்னா விடுதல், இமைப்பொழுது கூட ஒரு விடுதல், ஒரு அது அது விட்டு போகாமல் வைகளும் எப்பொழுதும் உன்னை சேவிக்கணும் கண்ணாலே. கைகளால் ஆற தொழுது தொழுது உன்னை வைகளும் மாத்திரை போதும் ஒரு வீடின்றி சேவிக்கணும். பைகள் பாம்பேறி உரை பரணே அப்படின்னு எம்பெருமானை கூப்பிடுற, பை அப்படின்னா பணம், அதாவது படம், சர்ப்பத்தினுடைய படம், படத்து படம் எடுத்து இருக்கக்கூடிய ஆதிசேஷன்கிட்டே படுத்துட்டு இருக்காராம் பெருமாள். ஆதிசேஷன் சேர்ந்து இருக்க பெருமாள், ஆதிசேஷன் படம் எடுத்து மேல குட மாதிரி பிடிச்சிட்டு இருக்காரு. அதனால பைகள் பாம்பேறி உரை பரணி, உன்னை மெய்கொள்ளக்கான விரும்பும் என் கண்களே, உன்னை மெய்கொள்ளக்கான நேராம நேராக பார்க்க, மெய்யாகவே பார்க்க, பிரத்யட்சமாக பார்க்க என் கண்கள் ஆசைப்படும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா நேராக பார்க்கறதுக்கு மெய் அப்படின்னு அதர் சமிதி தத் சத்தியம் அப்படின்னு வேதம் சொல்றது. சத்தியம்னா என்ன அப்படின்னா நேராக பார்த்தா சத்தியம். என்ன சொல்றோம், ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்ற அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு, ஐயோ அப்படி இல்லை அப்படின்னா, ஏன் அப்படி இல்லைன்னு சொல்றேன் சத்தியமா அப்படி இல்லை எப்படி தெரியும், நான் நேரம் பார்த்தேன் அந்த நேரம் பார்த்தேனே அப்படின்னு. அதனால பொய் அப்படிங்கிறது காதால கேட்கறது பொய்யா இருக்கலாம்,
ஆனா கண்ணாலே பார்க்கறது பொய்யா இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வேதம் இதை சொல்றது. அதாவது சவிதி சத் சத்தியம் அப்படின்னு சொல்றது. சத்தியே சத்திய ஏவை நமாதத்தே அப்படின்னு சொல்றது. அதான் கண்ணாலே பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்றது. அது விற்கும்போது அக்னினா அந்த கல் இருப்பேன், அந்த அக்னி விற்கும்போது கண்ணாலே பார்த்து பார்த்து விற்க அப்படின்னு சொல்றது. சத்தியத்துல வைக்கிற மாதிரி அர்த்தமாகும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றது. அதனால உன்னை மெய்கொள்ள காண, நான் கண்களாலே நேர பார்க்க, நான் பெருமை யாரோ ஒருத்தர் சொன்னார் என்ன பார்த்தேன்னா பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுக்காக இல்லை, நான் நேர பார்க்கணும், நிஜமாவே உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என் கண்கள் எல்லாம் ஆசைப்படும். பைகொள் பாம்பேறு உரை பரணே, உன்னை மெய்கொள்ள காண விரும்பும் என் கண்களே. பைகொள் பாம்பேறு உரை பரணே, உன்னை ஒரு க்ஷண மாத்திரமும் ஒழியாமே எப்பொழுதும் கைகளாரே ஆற தொழுதும் மெய்கொள்ளக்கான விரும்பா நிற்கும் என் கண்கள் என்கிறார் அப்படின்னு பிள்ளான் சீசுக்தி. அடுத்த பாக்குறோம். கண்களால் காண கண்களால் காண வருங்கொள் என்ற ஆசையால் மண் கொண்ட வாமனன் ஏற மகிழ்ந்துதல் பண் கொண்ட புள்ளின் சிறகொலி பாமித்து பின் கொள்ள ஓர்க்கும் கிடந்து என் செவிகளே. இந்த பாட்டு செவிகளுக்கு காதுகளுக்கு, என்னுடைய காதுகள் எம்பெருமானை அனுபவிக்க ஆசைப்படும். எப்படி ஆசைப்படும் அப்படின்னா கண்ணாலே காணும்படி எம்பெருமான் வருவானோ என்பதாக காதுகள் நினைக்குமா. அந்த காது தனக்கு ஒரு கண் இருந்து அந்த கண்ணாலே கண் செய்யற காரியத்தை தான் செய்யணும்னு ஆசைப்படும். கண்ணாலே காண எம்பெருமான் வருவானோ என்று காதுகள் ஆசைப்படும். முன்னொரு நாள் வாமனாவதாரம் பண்ணி இந்த மூலகத்தையும் அளந்து இந்த பூமியை தனக்கு உடமையாக ஆக்கிக் கொண்ட வாமன பெருமான் அவன் மகிழ்ந்து செல்லக்கூடிய ஆச்சரியமான கருத்வானுடைய கருட வாகனம் என்கிற கருத்வான் இருக்கோ அவருடைய பறந்து வரும்போது அவருடைய சிறகிலிருந்து வரக்கூடிய ஒலி சப்தம், அந்த ஒலி எனக்கு கிடைக்குமா என்பதாக காதுகள் ஏங்கிக் கொண்டு கிடக்கும் அப்படின்னு அர்த்தம். காதுனாலே இவர் கேட்கணும்னு ஆசைப்படுறது பெருமாளுடைய வைபவத்தை இல்லை, பின்ன கருத்வான் மாத்திரம் இல்லை, கருத்வானுடைய சிறகுனுடைய ஒலியை கேட்கணும்னு ஆசைப்படுறார் அப்படின்னா எந்த அளவு இவருக்கு அந்த பிரீத்தி இருக்கு அப்படின்னு. அதாவது ஒரு விஷயத்துல நமக்கு ஆசை இருந்துச்சுக்கோங்க, காத்தால எழுந்தாச்சு காஃபி சாப்பிடணும் இல்லை ஏதாவது சாப்பிடணும் ஆனா பால் இல்லை அப்படிங்கிறவாளுக்கு அந்த பால்கார மணி சத்தம் இருக்கும் இல்லையோ அதுவே ஆனந்தமா இருக்கும், பால் வேண்டாம் அப்பா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு ஆனந்தம் கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஏன்னு கேட்டானா பாலினுடைய போக்கியத்துவங்கிறது கொள்ளும் அது சம்பந்தப்பட்டு அந்த மணி சத்தம் வரைக்கும் அந்த போக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்துடும். நல்ல புறப்பாடு நல்ல விஷயம் பார்ப்போம். இப்போ லௌகிகமான உதாரணம் பார்த்துட்டோம். பெருமாளுக்கு கைங்கேறி மரணம்னு துடிப்பா இருக்கிற ஒருத்தர்னு வச்சுக்கோங்க, அவருக்கு புறப்பாடு புறப்பாட்டுல பெருமாளுக்கு கைங்கேறி மரணம் துடிப்போட போறவருக்கு திருச்சின்ன ஓசையை கேட்டாலே ஆனந்தமா இருக்கும், ஆ பெருமாள் லெட்டா புறப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு ஆனந்தமா இருக்கும். சம்பந்தப்பட்டதுக்கே ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. இப்போ எம்பெருமானுடைய ஒலியெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறது இருக்கட்டும், என் காதால் என்ன கேட்கணும்னா எம்பெருமான் ஏறி வரக்கூடிய கருத்மானுடைய சிறகு ஒலி பாவித்து அந்த சிறகு ஒலியே பாவிச்சுட்டு இருக்கோம், பாவிச்சுட்டு இருக்கோன்னா அதையே நினைச்சுட்டு இருக்கோம் எப்போ அந்த சிறகு ஒலி கேட்கும், ஏன்னா சிறகு ஒலி வந்தால் எம்பெருமான் வருவானே அப்படின்னு என்னுடைய காதுகள் அப்படியே கிடக்கும் அப்படிங்கிற. அது மாத்திரமில்லை கண்களால் காண வருங்கொல் என்ற ஆசையா, கண்களால் பார்க்கும்படி வருவானோ என்ற ஆசையினாலே காதுகள் இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தையும் அழகாக சொல்லியிருக்கேன். கண்களால் மண் கொண்ட வாமனன் ஏறி அருள மதுபானம் பண்ணின வண்டு போலே கழித்து கொண்டு செல்லும் பெரிய திருவடி மேலே அவன் ஏறி அருள வரும்படி காண வேண்டும் என்றும் வரும்போது பெரிய திருவடியினுடைய அத்திருச்சிறகின் ஒலி கேட்க வேண்டும் என்றும் ஆசைப்படா நிற்கும் என் செவிகள் என்கிறார் அழகா சாய்க்கா. என் காதுக்கு ரெண்டு ஆசை, ஒன்னு என்னன்னு கேட்டானா பெரிய திருவடி என்ன கருத்மான், அந்த கருத்மான் மேலே பகவான் வரும்போது பார்க்கணும், காதாலே அந்த கருத்மானுடைய ஒலியை கேட்கான், காதுக்கு இந்த ரெண்டு ஆசை இருக்கு அப்படிங்கிற, பகவானுடைய அந்த சிறகு ஒலியை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது அப்படிங்கிற. கண்களால் காண வருங்கொள் என்ற ஆசையால் கண்ணால் காணும்படி வருவானோ அப்படிங்கிற ஒரு ஆசையினாலே இது பாவிக்கின்றிருக்கான் எப்ப வருவானோ அப்படிங்கிறது. மண் கொண்ட வாமனன், வாமன பெருமாள் தான் மண் கொண்ட வாமன், மண்ணை தனக்கு உடைமையாக கொண்டவன்,
மண்ணுக்கு உரிமை கொண்டாடுவதற்காக இந்திரனோ மகாபலி சக்கரவர்த்தி யாரோ ஒருத்தர் கிட்ட ஒரு வாமனாவதாரம் எடுத்து ரக்ஷணம் பண்றதுக்காக தன்னுடைய சொத்தை பிறர் எடுத்துன்னு போகக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, இவர்களை எல்லாரும் அதாவது மகாபலியும் ரட்சிக்கணும், இந்திரனையும் ரட்சிக்கணும், தன்னுடைய சொத்தையும் தாம் வாங்கிக்கணும், நமக்கும் அந்த விஷயத்தை போதிக்கணும், எல்லாம் பகவானுடையது அப்படிங்கறத போதிக்கணும், அதன் மூலம் நம்மையும் ரட்சிக்கணும். அதனால சர்வ ரட்சகன் யாருன்னா வாமனம் தான், மற்ற அவதாரம்லாம் மாதிரி கிடையாது. ஒருத்தருக்கு ரட்சணம் பண்ணா இன்னொருத்தருக்கு அது வந்து தோஷமா தான் போய் முடியறது இல்லையா? அப்படிதானே மற்றதெல்லாம் பார்த்துக்கோ. சாதாரண திருஷ்டியில பார்த்தா, விசேஷ திருஷ்டியில பார்த்தா அதுவும் ரட்சணம் தான். சாதாரண திருஷ்டியில் பார்த்தா பரித்ராணாய சாதுனா வினாசாயிட்டு துஷ்கிருதாம், சாது பரித்ராணம் துஷ்கிருத்துக்கு விநாசம் அப்படிதான் இருக்கு. ஆனா வாமனாவதாரத்துல பார்த்தார்னா இந்திரனையும் காப்பாத்துற, மகாபலியையும் காப்பாத்துற, அதுக்கப்புறம் நம்மளையும் காப்பாத்துற, எல்லாரையும் காப்பாத்துற. ரக்ஷகன்னா எப்படி இருக்கணுங்கிறது வாமனை பார்த்து கத்துக்கணுமா, இத்தனையும் காப்பாத்துற. இப்ப மகாபலியும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்க, நான் கொடுக்குறேன்னு கொடுக்குறேன், விஷ்ணுவுக்கு நான் தானும் கொடுக்குறேன்னு சந்தோஷமா தான் கொடுக்குறேன், தானும் கொடுக்குற பெருமை எனக்கு தானே இருக்கு அப்படின்னு சொல்லி மகாபலியும் சந்தோஷமா கொடுக்குற, இந்தளுக்கும் சந்தோஷம், மகாபலிக்கும் சந்தோஷம். இதுல யாருக்கு குறவு அப்படின்னா பெருமாளுக்கு தான் குறவு. ஏன்னா வாமனா வந்து யாச்சனம் பண்ற, இவர் போய் யாச்சனம் பண்ணலாமா, இவர் யாச்சனம் பண்றாரு அப்படின்னா இத்தனை பேர் சந்தோஷத்துக்காக தான் வந்து யாச்சனம் பண்ணி இருக்கக்கூடியவன் அவனுடைய ஒரு பெருமையை நினைச்சு பார்க்கிறேன். மண் கொண்ட வாமனன் ஏற மகிழ் திசல், இந்த மண் கொண்ட வாமனன் அவன் ஏற, அவன் வெறுப்பான் மேல ஏறி இருக்க, மகிழ் திசல் அந்த மகத்மான் ரொம்ப சந்தோஷத்தோட போறாரா, ஏன்னா பகவான் இருக்காருன்னா ரொம்ப சந்தோஷம் அவருக்கு, ஒரு கைங்கரியம் பண்றாரு. அதனால உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா, எப்பொழுதுமே பெருமாளுக்கு முன்னாடி கருத்மான் தயாரா இருக்க. ஏன்னு கேட்டாலும் எப்போ பெருமாள் வந்தாலும் உடனே கூட்டுன்னு போகணும் அப்படிங்கிறதுக்காக எப்பொழுதும் எந்த சன்னிதியில பார்த்தாலும் தயாரா இருக்க, ஸ்ரீவைகுண்ட லோகத்திலையும் தயாரா இருக்க, திருப்பார் கடல்லையும் தயாரா இருக்க, எல்லா இடத்துலயும் கருத்மான் முன்னாடி சித்தமா இருக்க. கருத்மான் எப்பயும் ஒரு குட்டிங்கால் போட்டுன்னு தான் இருப்பார். என்ன கேட்டா இவர் ஏறி அப்படியே பறக்கணும், பெருமாள் தான் படுத்திருக்கிற நம்மளுக்கு கொஞ்சம் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பார் கடல்ல இல்ல பெருமாள் தான் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு அப்படி கிடையாது, எங்க வெளியில போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது கிடையாது. எப்பவும் உபஸ்திதம் தேன புறகா, எப்பொழுதும் முன்னாடியே இருக்க, ஒரு மூலையா நிக்கலாமான்னு அது கிடையாது. ஏன்னா அவர் போகும்போது அப்படியே ஏறிட்டு போறோம் அப்படிதான் வழக்கம். ஆதி மூலமேனு கத்தின போது பெருமாள் என்ன பண்ணாருன்னா கருத்மான் மேல ஏறி உட்காந்து போன்னு சொல்லலையா, அவர் நேரம் அங்கிருந்து கிளம்பினோ கருத்மான் இழுத்துட்டு போயிட்டாரா, போயிட்டு போ பாதி வழியில ஏறிக்கிற, சில பேர் சைக்கிள் அப்படி ஏறிப்பா, அந்த மாதிரி வேகமா போயிட்டு சைக்கிள்ல பாதியில ஏறிப்பா, அந்த மாதிரியாக இவர் போயிட்டு பாதி வழியில ஏறிட்டு போய்க்கிறான், கருத்மானையும் இழுத்துட்டு பெருமாள் போற, அந்த அளவு கருத்மான் தயாரா இருக்காரா. அப்போ நேர பறந்து போறதுக்கு தயாரா இருக்கும்படியாக ஒரு காலம் மறித்து பெருமாள் ஏறணுங்கிறதுக்கும் வாட்டமாக ஆகாசத்திலே கருத்மான் இருக்கலாம், ஆனா ஆகாசத்துல இருந்தா பெருமாளுக்கு அங்கிருந்து அவர் பறந்து வந்து ஏறிக்கணும், இல்ல கருத்மான் அங்கிருந்து கீழே வரணும், இது ரெண்டு இருக்கு. இவர் கூட்டு வந்து உடனே அவர் வந்து அதுக்கெல்லாம் சமயம் இருக்குமான்னு தெரியாது. அதனால கருத்மான் எப்பவுமே சித்தமாக முன்னாடி பறக்கக்கூடிய தயாரான ஒரு நிலையில, அதே சமயம் பெருமாள் ஆரோகணம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில உட்கார்ந்து இருக்க, ஒரு காலம் அடிச்சுண்டு ஒரு காலம் வீட்டுண்டு அப்படி உட்காந்துருக்காரு. இப்படிதானே கருட வாகனம் நம்ம சேவிக்கிறோம், அப்படிதானே இருக்கார் கருத்மான். அதான் ஏற பகவான் அதுல ஏற மகிழ்ந்துச்சல், இந்த ஒரு கைங்கரியம் பண்ணாங்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷத்தோட போகக்கூடியவரா கருத்மான். பெருமாள் எங்க கேட்கிறாரோ அந்த இடத்துக்கு சந்தோஷமா போகிறார். அதான் அவர் சொல்ற மதுபானம் பண்ணின வண்டு போலே கழித்து கொண்டு செல்லும் பெரிய திருவடி மேலே, அவர் பறந்து போறாரு இல்லையோ அது எப்படி இருக்குன்னு கேட்டா, வண்டானது தாமரை பூல போய் தேன் சாப்பிட்டுட்டு திரும்பி வரும்போது எத்தனை சந்தோஷமா வருமோ, அந்த மாதிரி வண்டுக்கு ஆகாரங்கிறது தேன் தான், ஒரு ரெண்டு டிராப் தேன் சாட்டா போறோம் அதுக்கு, வேற ஒன்றும் வேண்டாம். அந்த தேனோ ரொம்ப மதுரமானது. அப்போ வண்டுக்கு கனவனா நீங்க வண்டுக்கு எத்தனையோ ஆகாரம் கிடைக்கும், ஆனா கனாபனான் இங்க அங்க ஆகாரம் கிடைக்காமல் ஒரு பூக்குள்ள ஒரு தேன் சாத்தாச்சுன்னா அன்னைக்கு அதனுடைய ஆகாரமும் ஆச்சு, பரம போக்கியமான அந்த தேன் அப்படிங்கறதும் அதுக்கு கிடைச்சிது. அதை சாப்பிட்டுட்டு வந்து எப்படி போகும் கேட்டா சப்தம் போட்டுட்டே போகும், அப்படிங்கிற சப்தம் போட்டு அழகா போகும் முடியும். அந்த மாதிரி அந்த கழிப்புல கருத்துவான் இருக்காராம், ஏன்னா தேன் மாதிரி பகவான் மேல இருக்கிறபடினாலே அவரை சுமந்துட்டு வந்து தேனையும் வயிற்றுக்குள்ள சுமந்துட்டு போற மாதிரி இவர் தேனை மேலே சுமந்துட்டு போயின்னு இருக்க. அந்த மாதிரி மண் கொண்ட வாமனன் ஏற மகிழ்ந்து செல் அப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்க, பண் கொண்ட புல்லின் சிறகொலி பாவித்து, அந்த கருத்மானுடைய பண் கொண்ட புல், பண் அப்படின்னா கானம், கானயுக்தமான சிறகொலி, புல்லுன்னா கருத்மான், அந்த கருத்மானுடைய சிறகொலியில ஒரு பாட்டு கேட்கறதாம். ஏன்னு கேட்டா அது சாமவேதம், அது கருத்மாங்க வேத சுருதி,
வேதஸ்வரூபமான கருத்வானை வந்து வேதமே அழகாக விவரிக்கிறது. திருவிருத்தே சிரோக சுபர்ணோசி கருத்மான் மந்திர ஆரம்பம். அப்ப திருவிருத்தே சிரோகா எத்திரஞ்சோம ஆத்மான வேதத்துல என்னென்ன பாகம் கருத்மானுக்கு ஒண்ணு என்னென்ன பாகத்துல இருக்குன்னு சொல்லிட்டே பிருகத் ரதந்தரே பக்ஷௌ. பிருகத் ரதந்தர சாமான ரெண்டு சாமம், அந்த ரெண்டு சாமமும் பக்ஷங்களா இருக்கான், ரெண்டு சிறகுகளாக கருத்மானுக்கு இருக்கான். கருத்மான் சிறகு அப்படியே அடிச்சார்னா காத்துல வீசினார்னா இந்த ரெண்டு சாமமும் கேட்கும், அப்படி இருக்கும். அதுதான் பண் கொண்ட புள்ளின் சிறகு ஒலி. இந்த சிறகு ஒலியில ஒரு பாட்டு கேட்கும், அது சாமவேத பாட்டு. இவர் வேத சுரூபனா இருக்க, அவனோ பகவானோ வேத வேத்தியனா இருக்கான். வேதம்ன்றது பகவான் தானே சுமந்துட்டு வருது நமக்காக. வேதம் நமக்கு யாரை சுமந்து காமிக்கிறது? பகவானை சுமந்து காமிக்கிறது. அதான் கருத்வான் காமிக்கிறார். அதுல அந்த சாமங்கிறது ரொம்ப முக்கியம் வேதத்துல. சாமம் இல்லாம சேர்த்தான்னா அது நன்னா இருக்காது. யோ சாமா அப்படிங்கிறது, சாமம் இல்லாட்டா நன்னா இல்ல அப்படின்னு வேதமே எடுத்து சொல்றது. அதனால எப்படி பண்கொண்ட புள்ளில் சிறகொலி பாவித்து பிருகத்ரதந்தராதி சாமஸ்வர யுக்தமான பக்ஷதோஷத்தை பிருகத் சாமம் ரதந்தர சாமா அப்படின்னு ரெண்டு சாமம் பாவித்து நிரந்தரம் ஸ்மரித்து, அது எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும்னு அதே நினைச்சுட்டு இருக்கான். இந்த செவிகள்லாம் தின் கொள்ளவோர்க்கும் கிடந்து என் செவிகளே கிடந்து பரவசமாய் கிடந்து. ஐயோ எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும் அதே கிடைந்து திருடமாக போர்க்கும் நிரூபிக்கும் கருடபக்ஷ துணி கேட்கிறதோ என்று தத்தாவதானமாய் நிற்கும்னு சாட்சா சுவாமி சாய்ச்சிருக்க. அதாவது இந்த செவிகளுக்கு இன்னும் கருடனுடைய பக்ஷ துணி கேட்கல. கருடனுடைய பக்ஷ துணி எப்ப கேட்கும் எப்ப கேட்கும்னு அதே காது வச்சுட்டு இருக்கான். வேற ஏதாவது துணி கேட்டா கூட அதுல ஈடுபடாமல் கருடனுடைய சிறகு ஒலி எப்ப கிடைக்கும், இந்த சிறகு ஒலி எப்ப கிடைக்கும் அப்படின்னு அதையே எதிர்பார்த்துண்டு ஆசையோடு நின்று இருக்கான் என்னுடைய செவிகள். பண் கொண்ட புள்ளின் சிறகொலி பாவித்து பின் கொள்ள ஓர்க்கும் கிடந்து என் செவிகளே, என் செவிகள் கிடந்து ஓர்க்கும், கிடந்து இதே பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கிடந்து இதே பாவித்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறதாக அர்த்தம். அழகாக பெரிய திருவடியினுடைய அந்த திருச்சிறகின் ஒலி கேட்க வேண்டும் அப்படின்னு அழகாக சொல்ல, கருத்வாருக்கு பெரிய திருவடி அப்படின்னு சம்பிரதாயத்துக்கு திருநாமம், ஆஞ்சநேயருக்கு திருவடின்னு திருநாமம். அந்த திருச்சிறகின் ஒலி கேட்க, ஏன்னா வேத சுரூபமா இருக்கு அப்படின்னால அப்படி ஆசைப்பட்டார் அப்படிங்கறத பார்ப்போம். இதுல வந்து வேதத்திலேயே நிறைய சொல்லியிருக்கு இந்த கருத்மாண்டிய வரக்கூடியது. இதெல்லாம் பல இடங்கள்ல கருடவானத்துல பகவான் ஏறி இந்த பக்கமா வரத சந்தோரகம் ஆஸ்தாய முதலான இடங்கள்லாம் வேதமே அழகா சொல்லியிருக்கு. ஆழ்வார் இதை ஆசைப்படும் போது பெருமானோடு சேர்ந்து பெருமான் வரக்கூடிய அந்த ஒலி ஆண்டாள் நாச்சியார் சூரி கொடுத்த நாச்சியார் அழகா சொல்றார். சார்கவில் நானொலியும் பூங்கல் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும் சார்கவில் நானொலியும் தலைப்பெய்வது எஞ்ஞான்றிருக்கோ அப்படிங்கிற. எனக்கு எப்ப சங்கத்வனை கேட்கும், எனக்கு அப்புறம் வில் நானுனுடைய ஒலி எப்ப கேட்கும் அப்படின்னு அவர் அதுக்கு ஆசைப்படுறார் அப்படின்னு. பூங்கல் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும் அப்படிங்கிறது ருக்மிணி பிராட்டிக்கு கிடைச்சது. கிருஷ்ணன் எப்போ வருவான் எப்போ வருவான்னு காத்துன்னு இருக்கார் ருக்மிணி பிராட்டி. கிருஷ்ணன் வந்து ருக்மிணி பிராட்டியை கூட்டுன்னு போகணும், ஆனால் அவனோ வரதா தெரியல. அப்போ ருக்மிணி பிராட்டி கவலையோடு இருக்கும்போது அந்த பிராமணர் வந்த பிராமணர் வந்து கை கவச்சிட்டார் கிருஷ்ணன் வரான்னு சொல்லிட்டு. இவர் சந்தோஷமா இருந்தார், ஆனால் கூட இன்னும் வரக்கானுமே ஒன்றும் இல்லை திரும்பி போயின்னு இருக்கா, திரும்பி மறுபடியும் அரண்மனைக்கு போயாச்சுன்னா என்ன ஆகுமோ தெரியலையே இருக்கும்போது, அப்போ பகவான் கோரியில வந்திருக்கும் போது அங்கிருந்து பாஞ்சஜன்ய நாதம் பண்ணாராம். அதை கேட்டு ருக்மிணி பட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆராதாசீதே அதுல துளசி சௌமிய கந்தஸ்தமீரஹா பிரத்யாசன்னம் முகுருதரே பாஞ்சஜன்ய பிரணாதஹார். யாதவா பிரிந்தன் சொல்ற சுவாமி தேசிகன் கிட்ட வரும்போது பாஞ்சஜன்ய பிரணாதம். அதை கேட்ட உடனே ருக்மிணி திரும்பினார். அந்த பாஞ்சஜன்யநாதம் முடியத்துக்குள்ள கிருஷ்ணனும் பக்கத்துல வந்துட்டான். அதிவேகமா வரப்படினாரு. அப்படி திரும்பின உடனே கிருஷ்ணன் பக்கத்துல இருக்கிறத பார்த்த உடனே பட்டுன்னு ஏறிட்டார் தேர்ல. உடனே கிருஷ்ணன் கை கொடுத்துட்டான், தேர் மேலேயே ஏறிட்டார். ஒரு கண்ணு வச்சு கண்ணு தருக்கிறதுக்குள்ள தேர் போயிடுது, திரும்பி போயிடுது, அதிவேகம் போயிடுது. இந்த தாருகன் அப்படின்னு சாரதி. அப்போ ஏதோ பாஞ்சது இந்த துணி கேட்கறதே கண்ணன் வந்திருக்கானா அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தர் பார்த்து கேட்டார். அதோ போராடுவார் அப்படின்னு அனுபவித்தார். அந்த அளவு வேகமாக இந்த காரியம் நடந்திருக்கான். மொத்தமாக ஒருத்தரை பார்த்து வந்திருக்கானான்னு கேட்ட முடியத்துக்கூட இந்த காரியம் மொத்தமே ஆயிப்போச்சு. இங்கே அதனால அவருக்கு அந்த பாஞ்சஜன்ய பிரணாதம்
எப்படி சந்தோஷத்தை கொடுத்ததோ, அது மாதிரி சீதா பிராட்டிக்கான எப்படி வில் சார்ந்துவில் நான் ஒலியும், ராமன் இலங்கையில வந்து இறங்கியிருக்காருன்னா உடனே இந்த ராவணன் பயமுறுத்தினான், ராவணன் ராமனெல்லாம் நான் கொண்டுட்டேன்னா மாயா சிரஸை கொண்டு வந்து காமிச்சான், ராமன் போல ஒரு சிரஸ் பண்ணி அதில் அஸ்திரத்தை சொருகி இவ்வாறு ராமனுடைய சிரஸ் அப்படிலாம் காமிச்சான். சீதா பிராட்டி ரொம்ப கவலைப்பட்டு இருந்தபோது பக்கத்தில் ஒருத்தி சொன்னால், அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் மாயையாக்கும் மொத்தமுமே, எங்கள் மகாராஜாவுக்கு இதே வேலை தான் அப்படின்னு அதை சொன்னான். பெருமாள் என்ன பண்ணுறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட போது இவ போய் பார்த்துன்னு வரா. அப்போது நேர அந்த சாருங்கவில் நானொலி வில் சத்தம் கேட்டுதான், கோதண்டத்தினுடைய வில் சத்தம் கேட்ட உடனே இவர் ஆறி இருந்தார் அப்படின்னு. இப்போ சீதா பிராட்டிக்கு சாருங்கவில் நானொலி கிடைத்தது, இவருக்கு பாஞ்சது இந்த பிரணாதம் கிடைச்சது. ஆழ்வார் என்ன ஆசைப்படுறார் அப்படின்னா, கருத்மான்ல ஏறி வரணும், அந்த கருத்மானுடைய சேர ஒலி ரொம்ப வைதிகமாக கேட்கிற அந்த சாம ஒலி எனக்கு வேணும் அப்படின்னு ஆழ்வார் ஆசைப்படுறார். இவர்கள்லாம் ஆசைப்படுறது பார்த்து நமக்கு சொல்லி நமக்கு பாடம், சுவாமி தேசிகன் எதை ஆசைப்பட்டான்னா திருச்சின்ன ஒலி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நமக்கு பாடம் இதெல்லாம். பின்கொள்ளவோர்க்கும் கிடந்து என் செவிகளே, செவிகளால் ஆற மின் கீர்த்தி கடி என்னும் கவிகளே, காலப்பந்தேன் உரைப்பத்துற்று புவியின் மேல் பொன்னெடும் சக்கரத்து உன்னையே, அவிவின்றி ஆதரிக்கும் எனது ஆவியே. இந்த பாட்டுல எனது ஆவி என்னுடைய பிராணன் எதை ஆசைப்படும் அப்படின்னு சொல்றோம். என்னுடைய பிராணனானது உன்னுடைய கீர்த்தி அப்படின்னு, உன்னுடைய கீர்த்தியை பற்றி இருக்கக்கூடிய பாட்டுக்கள், மதுரமான பாட்டுக்கள், அந்த பாட்டுகளை கானம் அப்படிங்கிற ஒரு தேனிலே அழகாக சேர்த்து அதை காதாலே நன்கு கேட்டு அனுபவிக்கணும் என்பதாக என்னுடைய பிராணன் ஆசைப்படும். முன்னாடி சொன்ன மாதிரி பிராணனுக்கு, பிராணன் வந்து காதால கேட்கணும்னு ஆசைப்படும், அது அது மாறி மாறி ஆசைப்படுறது, பிராணன் ஆசைப்படும் அப்படின்னு இந்த பாட்டினுடைய அர்த்தம். எனது ஆவியே அப்படின்னா என்னுடைய பிராணன், ஒவ்வொரு இந்திரியமா சொல்லிட்டு வரவர், எல்லா இந்திரியத்துக்கும் மேல முக்கியமா இருக்கக்கூடியது பிராணன் தான், பிராணன் இருந்தா தானே எல்லாமே இருக்கும், முக்கிய பிராணன் பெயர். உபரிடத்துல பிராணனுக்கு முக்கிய பிராணன் பெயர், இந்திரியங்களுக்கு பிராணன் தான் பெயர். பிராணன் பொதுவாக சொன்னா இந்திரியம் அர்த்தம், ஏன்னு கேட்டா அவர் இருந்தா இதெல்லாம் இருக்கணும், பிராணன் இருந்தா இதெல்லாம் சில இதெல்லாம் ஒர்க் பண்ணும், அதனால அதுக்கு முக்கிய பிராணனும் இதுக்கெல்லாம் வெறும் பிராணன் அப்படின்னு பெயர். செவிகளால் ஆற, இந்த பிராணன் ஆசைப்படுறது என்னுடைய செவிகள்னாலே, இந்த செவிகள் எனக்கு இருக்கு, இந்த செவிகள்னாலே ஆற கேட்கணும், நன்கு கேட்கணும். என்ன கேட்கணும்னா, நின் கீர்த்தி கனி என்னும் கவிகளே, உன்னுடைய கீர்த்தியை பற்றி கவிகள், எம்பெருமானுடைய புகழை பற்றி இருக்கக்கூடிய பாட்டுகள். அது கனி பழம், பழம் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடிய பாட்டுகள், இந்த பாட்டுகள் எல்லாம் கேட்கணும், பழம் போலே மதுரமாக இருக்கக்கூடிய பாட்டுகள் அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய கீர்த்தி கவி என்னும் கனிகளை அப்படிங்கிற, நீ கீர்த்தி கவி என்னும் கனிகளே, காலப்பந்தேன் உரைப்பத்துற்று, இங்க கனி அப்படின்னு சொல்ற கவிய கனின்னு சொல்ற, கவினா பாட்டு அதாவது காவியம், அதை கனினா கனி போலே போக்கியமானது அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, காலப்பந்தேன் பண்ண பாட்டு, பாட்டுங்கிற தேன்ல அந்தந்த காலத்துக்கு ஏற்ற, பகல்ல ஒரு பாட்டு மத்தியானத்துல சாயங்காலத்துல கணக்கு உண்டு, அந்தந்த காலத்துக்கு ஏற்ற பாட்டு அப்படிங்கிற தேனிலே இந்த கனிகளை எல்லாம் தோய்த்து வைத்து சாப்பிடணும். பலாப்பழம் எப்படி சாப்பிடணும்னா தேனில் தோய்த்து சாப்பிடணும் அப்படிங்கிறா இல்லையா, அந்த மாதிரி இந்த இந்த பாட்டிற்குள் எம்பெருமாண்டிய கீர்த்தியை பற்றி இருக்கக்கூடிய பாசுரங்கள், இந்த பாசுரங்களை எல்லாம் ஒரு இசை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இசைங்கிற தேனில சேர்த்து வச்சு அதை கேட்க பருகணும் அப்படின்னு காது ஆசம், அந்த காதாலே பருகணும்னு சொல்லிட்டு பிராணன் ஆசைப்படும் அப்படின்னு. காலப்பண் தேன் உரைப்ப தொற்று, காலமாகிற அந்தந்த காலத்திலே வரக்கூடிய பாட்டு என்கிற தேன், அந்த தேன்னு உரைக்கும்படி தொற்று, என் செவிகளாலே நன்கு அனுபவித்து அப்படின்ட்டான். புவியின் மேல் பொன்னெடும் சக்கரத்து உன்னையே, இந்த பூமியிலே இதெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறேன், இதெல்லாம் மோட்சமும் கிடைக்கும், எல்லாமே மோட்சத்துல சீதை வண்டத்துல எல்லாம் உண்டு, நான் அங்க போறாது எனக்கு இங்கே வருங்கிற. புவியின் மேல் பொன்னெடும் சக்கரத்து உன்னையே, ஆச்சரியமான சக்கரத்தோடு இருக்கக்கூடியவன், பொன்னா அழகான, நெடும்னா பெரியதான, ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப பெரியதாக இருக்கக்கூடிய
சக்கராயுதத்தை தரிசின்றிருக்க எம்பெருமான். உன்னையே அவிவின்றி ஆதரிக்கும் எனது ஆவியே, அவிவின்றி இடைவெளி இல்லாமல் என்னுடைய ஆவியானது உன்னையே ஆதரிக்கும். அப்படிப்பட்ட உன்னை, சக்கராயுதபாணியாக இருக்கக்கூடிய உன்னை காதுகளாலே இப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதாக என்னுடைய பிராணனானது எப்போதும் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்படிலாம் சாதிக்கிறார். உன்னுடைய கீர்த்தி கவி என்னும் கனிகளை காலப்பண் ஆகிற தேனிலே கலந்து என் செவிகள் ஆரத்துற்று உன்னடும் சக்கரத்து உன்னை இந்த லோகத்திலே காண வேண்டும் என்று அவிவின்றி ஆதரிக்கும் எனது ஆவி என்கிறார் அப்படின்னு. இதே விஷயம்தான் பாஸ்திரமாக சாதிக்கிறார் அவர். இந்த பாட்டோடு சேர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னு ஆழ்வார் முதல்லேருந்தே அதை பல இடத்துல சொல்லிருக்க. அதாவது இந்த திருவாய்மொழி ஆகட்டும், மற்ற பிரபந்தங்கள் ஆகட்டும், எல்லாமே பாட்டோடு சேர்ந்து இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால தான் இன்றைக்கும் பாராயணம் பண்ணச்ச கூட அதுக்குன்னு ஒரு தனி ஒரு தானத்தோடு வச்சு இப்படி பண்ணுற. வெறுமை வெறுமை வாசிக்கிற மாதிரி பண்ணுறதில்ல, போகலமே தாமரை கண்ணதோர் அஞ்சலி நீளமே அப்படிலாம் சொல்கிறது இல்லை. பாராயணம் பண்ணச்சா அதுக்குன்னு ஒரு பத்தி ஒன்று வச்சுட்டு எல்லாருமா சேர்ந்து அந்த பத்தியில் பண்ணால் அதுவும் கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்கு. விசேஷமாக இந்த கானம், அதாவது சங்கீத சாஸ்திரப்படியான ஒரு கானம் ஒன்று வந்து அந்த கானத்தோடு கூட பண்ணான்னா அது இன்னும் பரம போக்கியமாக இருந்துருக்கு அப்படிங்கிறத நாம் நேராக பார்க்குறோம். ஆழ்வாரும் வந்து அதை தான் ஆசைப்பட்டுருக்கேன் பல இடத்துல. இது மாதிரி இசையோடும் இவங்கோர் பற்றி இசையோடும் அப்படிலாம் சொல்கிறார். அதுவும் நர்த்தனம் கூட உண்டு, அது அபிநயத்தோடு கூட அதுவும் சேர்த்து பண்ணால் இன்னும் ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி மின் கீர்த்தி எம்பெருமானுடைய கீர்த்தி அப்படிங்கிற ஒரு பாட்டு, அதை அதை கானரூபமாக அதை கேட்டு ஆசைப்படுறதுக்கு என்னுடைய ஆவி ஆசைப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஆவியே ஆவியே ஆரமுதே என்னையாளுடைய தூவியம் புல்லுடையாய் சுடர் நேமியாய் பாவியேன் நெஞ்சம் புலம்ப பலகாலும் கூவியும் காணப்பெறேன் உலகோலமே. ஜெய்க்கும் ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் தனித்தனியாக இது ஆசைப்படுறது அது ஆசைப்படுறதுன்னு சொன்ன. இனிமேல் பொதுவாக சொல்ல போறேன், பொதுவாக நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறதாக ஆரம்பிக்கிறேன். இந்திரியங்கள்னால ஆசைப்படுறதுன்னு இவர் தனியாக ஆசைப்படுறதுன்னு எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னா எல்லாம் ஒண்ணுதான். இருந்தா கூட எனக்குன்னு கொடுத்துருக்கிற இந்திரியங்கள் அதனுடைய பசி தீரணும், என்னுடைய பசியும் தீரணும் அப்படிங்கிற இந்திரியங்கள் அதுக்காக தானே இருக்கு. நான் அனுபவிச்சா போறாது, அந்த இந்திரியங்களும் அனுபவிக்கணும், ஏன்னா அதுக்காக தானே இருக்கு. நான் சாப்பிட்டா போறாது, என் குழந்தைகளும் சாப்பிடணும் அப்படின்னா குழந்தைகள் ஒரு தூரத்துக்கும் ஆகாரத்தை போடும், எனக்கும் ஆகாரத்தை போடும். மொத்த குடும்பத்தோடு பட்டினி இருப்பேன், என்ன பண்ணுவான், ஆகாரம் உங்க கொடுக்குறேன்னா முதல்ல என் குழந்தைகளுக்கும் கொடுங்க எனக்கும் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவான். அந்த மாதிரிதான் நீ பகவானை என்ன அனுபவிக்கலான்னா முதல்ல கண்ணுக்கு அதெல்லாம் அனுபவிக்கட்டும், அப்படின்னு நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில் பெருமாளை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுற. எப்படி அப்படிங்கிறானா, என்னுடைய ஆவியே, என்னுடைய பிராணனே, எனக்கு அமிர்தமானவனே, என்னை தாசனாக உடையவனே, அழகான சிறகுகளையுடைய கருத்மானை வாகனமாக கொண்டவனே, ஆச்சரியமான ஒளி பொருந்திய சக்கராயுதத்தை உடையவனே என்றெல்லாம் மகா பாபியான என்னுடைய நெஞ்சம் எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டே இருக்கும். அப்படி புலம்ப புலம்ப எல்லா காலத்திலும் நான் உன்னை கூட்டுக்கொண்டே இருந்தாலும் உன்னுடைய சௌந்தரியத்தை முழுவதுமாக என்னாலே அனுபவிக்கப் பெறவில்லையே அப்படின்னு ஆழ்வாருடைய ஒரு அலற்ற. இது என்ன அனுபவிக்கணும், அனுபவிக்காமல் இருக்கேன் பாவியேன் அப்படின்னு. ஆவியே ஆரமுதே அப்படின்னு முதல்ல அழகா எம்பெருமானை கூப்பிடுறது அழகா. ஆவியே என்னுடைய தாரகமே, ஆரமுதே என்னுடைய போக்யமே இப்படிலாம் அழகா சொல்றேன். எனக்கு ஆவின்னா என்னன்னு கேட்டா பிராணன். எனக்கு இப்படியானால் இந்த சரீரம் நிக்கிறதுக்கு பிராணவாயு இருக்கோ, அது மாதிரி எனக்கு பிராணனா இருக்கக்கூடியவன் பகவான். அவன் இல்லாட்டா என்னால் நிக்க முடியாது. சில பேர் சொல்றாள் எனக்கு உயிர் அவர் அப்படிங்கிறாள் இல்லையோ, அப்படின்னா அவரை புரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுன்னு வச்சு. அந்த மாதிரி எம்பெருமானை பிரிஞ்சு என்னாலே இருக்க முடியாது. அதனால ஆவியே வெறும் ஆவி மாத்திரம் இல்லை, போக்கியமான ஆவி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆவியே ஆரமுதே எனக்கு பரம போக்கியமா இருக்கக்கூடியவன் பூர்ணாமிருதம் அப்படின்னு இருக்கும். என்னை ஆளுடைய, என்னை ஆளுடையவனே, என்னை தாசனாக உடையவனே அப்படின்னு அர்த்தம். தூவி எம் புல்லுடையாய், அழகான புல்லு பக்ஷி கருத்வான் அவனை உடையவன். தூவி அப்படின்னா சிறகு, அம்னா அழகான, அழகான சிறகுன்னு வச்சுக்கணும்.
அழகான சிறகு உடைய கருத்மானி தன்னுடைய வாகனமாக உடையவனே. கருட வாகனங்கிறது எம்பெருமானுடைய பெருமைகள்ல ஒண்ணு. ஏன்னா வேத சுருவியான பகவான் கருத்மான் வந்து வேதத்துல சொல்லப்பட்ட கருத்மான் வாகனமா இருக்கார் அப்படிங்கிறது எனக்கு பெரிய விஷயம். கருத்மான வேதம் சொன்ன மாதிரி வேற எந்த வாகனத்தை வேதம் சொல்லியிருக்கு? அதனால தூவி எம் புல்லுடையார், அதுவும் இல்லாமல் ஆச்சரியமான ஒரு வாகனம், பயணத்தையே கதி பரான்னு சொல்லிட்டு ஆகாசத்துல இவ்வளவு அவசரத்துல பறக்கக்கூடியவர், அவர் இவ்வளவு வேகமா பறக்கக்கூடியவர், பக்ஷி நாதனாக இருக்கக்கூடியவர். வாகனத்திலேயே பக்ஷி வாகனம் தானே சிரேஷ்டம், என்ன ஆனாலும் சரி. ஏன்னா பறந்து போறது தானே, பஸ்ஸை போகுது, ட்ரெயின் போறது அப்படின்னா ஏரோப்ளைன்ல போறது முன்னேஷன், ஏன்னா பறந்து வேகமா போகலாம். தூவியம் புல்லுடையாய் சுடர் நேமியாய் எம்பெருமானுடைய அடுத்து சுடர் நேமியாய், ரொம்ப பிரகாசமா இருக்கக்கூடிய சக்கரத்தை உடையவன், சக்கரத்தினுடைய பிரகாசம் ஆச்சரியமாக கண்ணை பறிக்க முடியாது. இப்படி எல்லாம் நான் புலம்பின் இருக்கேன். பாவியேன் நெஞ்சம் புலம்ப தன்னை பாவியேன்னு சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, நான் புலம்பி புலம்பி பகவான் எனக்கு கிடைக்கலையே இல்லையோ, கிடைக்காது அப்படின்னாலே நான் பாவியேன். சம்ஸ்லேஷ விரோதியான என்னுடைய வினை கடிகைக்காக எப்பொழுதும் கை கழனா நேமியாய். இது ஒண்ணு ஒண்ணுக்கும் பிள்ளான்னு வந்து ஆச்சரியமா அர்த்தம் சாய்ச்சிருக்கேன். கருத்மான ஏன் சொன்னார் அப்படின்னா, இந்த திசையிலே நான் முடிவதற்கு முன்னே இந்த கஷணத்திலே வந்து என்னை அடிமை கொள்ளுகைக்கா பெரிய திருவழியை வாகனமாக உடையவனே. நான் வந்து இப்படி புலம்பின்னு இருக்கேன் இல்லையோ, நான் எப்போ உயிர் போனாலும் போகும் இல்லையோ, அந்த உயிர் போக விடாம தடுக்கிறதுக்காக தான் உடனே ஓடி வரணுங்கிறதுக்காக கருத்மான வாகனமா வச்சிருக்காங்க. ஏதோ எத்தனை வரலங்கிறது இருக்கட்டும், உயிர் போகும்போது ஆச்சுன்னா உடனே ஓடி வந்துடுவான் கருத்வான் மேலே ஏறி. அதனால என்னுடைய உயிர் முடியாதபடி தடுக்கைக்காக கருத்வானை வாகனமாக உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வந்து சக்ராயுதம் எதுக்கு இருக்குன்னா, சம்ஸ்லேஷ விரோதி ஆன என்னுடைய வினை கடிகைக்காக எப்பொழுதும் கை கழலா நேமியாய். விரோதிகள்னா போக்குறதுக்கா, என்னுடைய விரோதிகள் யாருன்னா என்னுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்களாக விரோதிகள்லாம் போக்குறதுக்காக கையில எப்பவுமே சக்ராயுதம் பெறுவான். என்ன காமிக்கிறான்னா, சக்கராயுதங்கிறது விரோதிகளை போக்கும். என்ன ஆனாலும் சரி, சக்கராயுதத்துடைய பெருமை, இது ஆயுதங்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கார், ஆயுத ராஜாவை சக்கராயுதத்துல போய் கடைசியில வந்து பலன் இல்லைங்கிறது, அதாவது எந்த லட்சியத்தை குறிஞ்சு சக்கராயுதம் போடுறோ அதை கட்டாயம் அறுத்துட்டு வந்தோம். அப்போ அதனால நமக்கு என்ன காமிக்கிறேன்னா, உனக்கு விரோதிகள் யாரா இருந்தாலும் நான் ஒழிச்சுடுவேன், நிறைய பாப்பங்கள்ல இருந்தா பாப்பங்களை ஒழிச்சுடுவேன். அப்ப என் பாப்பங்களை ஒழித்து என்னை ஆட்கொள்ளுகைத்தார், என்னை ஆளுடை அப்படின்னு சொன்னாரோ ஆழ்வார், என்னை ஆளுடையும் சொன்னபடினால என்னை ஆட்கொள்வதற்காக கருட வாகனத்திலே இருக்கிறவனே, என்னை ஆட்கொள்வதற்காக சக்கராயுதத்தை தரிப்பவனே அப்படின்னு எப்பொழுதும் கை கழலா நேமியார். இப்பவும் கையை விட்டு பிரியாம இருக்கான் அந்த நேமியின் விக்ராமல்ய கொஞ்சாடி, அவர் வைக்கல பெருமாள். சதா பஞ்சாயுதீம் விப்ரது தன ஸ்ரீரங்க நாயகா பாசுவா பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவாங்கிற சுவாமி தேசி. ஏன் சக்கராயுதத்தை கீழே வைக்கல அப்படின்னா, திடீர்னு சக்கராயுதத்தை எடுத்துட்டு ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னா கீழே வச்சுட்டா எடுத்துக்க முடியாது. இப்போ கீழே வச்சுட்டா அப்புறம் திடீர்னு மூக்க நாட்டி தேடுற மாதிரி ஆயிடும், எந்த இடத்துல வச்சோம் அப்படின்னு தெரியாது, தெரியாம இங்க அங்கே தேடுற மாதிரி ஆயிடும். அதாவது கீழே வச்சுட்டோன்னா எங்க வச்சோம் என்னங்கிறதெல்லாம் பிரச்சனை இருக்கு. அது மாத்திரம் இல்லை, வச்சு எடுக்கிற க்ஷணம் கூட பொறுக்க முடியாதான். அதனால எப்பவுமே சித்தமா இருக்காராம், சதா எப்பொழுதும் அதை தரிச்சுட்டு இருக்கேன், உடனே ஓடி போகணுங்கிறதுக்கான். இப்போ எனக்காக அதை எப்பொழுதுமே கை கழலா நேமியனாக, கார் கலந்த மேனியான், கை கலந்த ஆழியான் அப்படிங்கிறார் ஆழ்வார். அந்த கை கலந்த ஆழியாக பெருமாள் இருக்கார். தூவியம் புல்லுடையாய் சுடர் நேமியாய் பாவியேன் நெஞ்சம் புலம்ப பலகாலும், நான் இப்படி என்னுடைய நெஞ்சம் இப்படியெல்லாம் புலம்பின்றிருக்க அப்படின்னு. மகாபாவியான என்னுடைய மனசானது பிரலபிக்க சர்வகாலத்திலும் கூவியும் காணப்பெறேன், பல காலத்திலும் உன்ன கூவியும் நான் வந்து உன்னை பார்க்க முடியலையே, உன கோலமே உன் சௌந்தரியத்தை என்னாலே பார்க்க முடியலையே. சாக்ஷா சுவாமி சொல்றார், கீழே இந்திரியங்களுடைய ஆசையை சொன்னார், இங்கே தம்முடைய ஆசையை சொல்லுகிறார். இதுவரை இந்திரியங்களுடைய ஆசையை சொன்னாராம், இங்கே தம்முடைய ஆசையை சொல்றார். அச்சேதனங்களான இந்திரியங்களுக்கு ஆசை உண்டோ என்னில், தம்முடைய ஆசா வைவித்திய ஜோதனார்த்தம் ஏவம் கல்பனம். இந்திரியங்கள்னு தனியாக ஆசைப்படுவானா, இதுவும் உம்முடைய ஆசை தானே அப்படின்னா, நானே தான் ஒவ்வொரு இந்திரியத்தினாலையும் ஆசைப்படுறேன், ஒரு இந்திரியத்தினாலும் பல விதமா ஆசைப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். இவ்வர்த்தம் இத்திருவாய்மொழியின் அவதாரிகையில் சர்வகரணங்களாலும், அதான் சர்வகரணங்கள்னாலும் எம்பெருமான அனுபவிக்கணும், கண்ணாலே பார்த்தா மாத்திரம் போராது, காதாலே கேட்டா மாத்திரம் போராது, எல்லா கரணங்கள்னாலையும் எல்லா விதத்தினாலையும் எம்பெருமான அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த திருவாய்மொழிக்கு சாரமாக சொல்லியிருக்க. சுவாமி தேசிகன் வந்து தாத்பரிய ரத்னாவளியில லட்ச திருஷ்யாங்கம், எம்பெருமானை எப்பொழுதுமே சேவிக்கப்பட வேண்டியவன், ஆச்சரியமான திருமையின் உடையவன், அப்படி அனுபவிக்க வேண்டிய திருமையினை உடையவன் அப்படிங்கிறது இதனுடைய சாரம்.
ஒவ்வொரு பாட்டையும் எடுத்து சொல்ற சாரத்தை சொல்லும் போது சித்தாகிருஷ்டி பிரவீணைஹி அபிலபன சுகைஹி பரிசவாஞ்சாம் துகானைஹி ஆசன்வானைர் திதிர்க்ஷாம் ஸ்ருதிஹி தசஹிதைஹி ஆத்ம நித்யாதரார்ஹைஹி விஸ்வோஷாக்ரோஷ கிருத்திஹி ஸ்மரதரதிகரைஹி தத்தகாயுத்ய சங்கைஹி குர்வாணைர் பாலலௌல்யம் மிலித குணகணைஹி நித்திய திருஷ்யாங்கமாக. அத்தனை ஸ்லோகங்கள் பண்ற முன்னாடியே சொன்ன மாதிரி பண்கொள் அப்படின்னு கீர்த்தி கவியும் கலைகளே காலப்பண்டேன் உரைப்ப தூற்றுஞ்சனரில் ஐகி ஐகின்னு எத்தனை ஐகி வருது வருங்க இதுல மொத்தம் அப்படியே பண்றார். தாத்பரிய ரத்னாவளி பூர்த்தியாக இப்படிதான் இருக்கும். பஞ்சமி பக்தி சொன்னா மொத்தமே பஞ்சமி பக்தி சொல்லுவார். ஏழாவது பக்தியில இருந்து எல்லாம் ஏழாவது பக்தியில போடுவார். மூணாவது பக்தி சொன்னா எல்லாம் மூணாவது பக்தியில சொல்லுவார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா ஆதன்வானைர் நாலாவது பாட்டிலே நம்ம சொல்லும் போது ஆதன்வானைஹி திதிருக்ஷாம் உன்னை மெய்கொள்ளக்கான விரும்பும் என் கண்களே அப்படிங்க. அதுக்கு முன்னாடி ஸ்பரிஷ வாஞ்சாம் துகானைஹி கைகளாலே தழுவ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். இப்போ ஆதன்வானைர் திதிருக்ஷாம் கண்ணாலே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பகவான்டி திருமேனி எப்படி இருக்குன்னா கைகளாலே தழுவணும்னு ஆசை உண்டு பண்ணி கொடுக்கறது, கண்ணாலே பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை உண்டு பண்ணி கொடுக்கறது, கையாலே தொடணுங்கிற ஆசை உண்டு பண்ணி கொடுக்கறது, மெய்கொள்ளக்கான விரும்பும் என் கண்களே அப்படின்னு ஸ்ருதி ஹித சகிதைஹி காதாலே கேட்கணும். எம்பெருமான் எப்படி காதால் கேட்கணும்னா எம்பெருமானுடைய கதைகளை கேட்கணும், எம்பெருமானுடைய கீர்த்திகளை கேட்கணும், எம்பெருமான் சம்பந்தப்பட்ட வஸ்துகளுடைய ஒலிகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே கேட்கணும் அப்படின்னு. ஸ்ருதி ஹித காதுக்கு ஹிதமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வைபவம் உடையதான் பெருமாளுடைய திருமேனி. தின் கொள்ள ஓர்க்கும் கிடந்து என் செவிகளே அப்படின்னு சொல்ற எப்பொழுது இது கிடைக்குமா கிடைக்குமான்னு காத்துருக்கும் அப்படின்னார். ஆத்ம நித்யாதரார்கைஹி உன்னையே அவிவின்றி ஆதரிக்கும் எனது ஆவியே அப்படிங்கிற என் ஆவியானது உன்னையே ஆதரிக்கும் அப்படின்னு சொல்ற. அதை வச்சு அதே கருத்தை சமஸ்கிருதையும் போட்டார். நித்ய ஆதரார்கைஹி எப்பவுமே உன்னை ஆதரிக்கணும். அப்படி ஆதரிக்கும்படியாக ஆத்மாவினாலே பிராணனாலே எப்பொழுதும் எம்பெருமானை ஆதரவு இருக்கணும், எம்பெருமானை விட்டு பிரியாமல் இருக்கணும். அப்படி ஆசைப்படக்கூடிய ஒரு திருமேனியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். விஸ்லேஷாக்ரோஷ கிருத்திஹி பிரிஞ்சா ஆக்ரோஷம் பிரிஞ்சா பாவியே நெஞ்ச புலம்ப பலகாலம் அப்படின்னு உன்னை விட்டு பிரிஞ்சானா ஆவியே ஆரம்புதே என்னை ஆளுடை அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் புலம்பும்படியாக பண்ணக்கூடிய ஒரு திருமேனி. அதாவது சுவாமி தேசிய என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் பெருமாளுடைய குணங்களை கொண்டு போற. ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா கண்ணாலே பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், காதாலே கேட்கணும்னு ஆசைப்படுறேன், உயிர்னாலே உன்னை வந்து அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாரு இல்லையா. சுவாமி தேசிய என்ன சொல்றாருன்னா எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கனா கண்ணாலே பார்த்தே ஆகணுங்கிற திருமேனி, காதாலே கேட்டே ஆகணுங்கிற திருமேனி, அப்படி கைனாலே தொட்டே பார்க்கணும் அப்படிங்கிற திருமேனி அப்படின்னு ஒண்ணு ஒன்னும் அவனுடைய திருமேனிக்கு குணம். என்ன சாதாரண மனுஷ சாதாரண சூழ்நிலை ஆசைப்பட மாட்டானே, விசேஷமா இருக்கிறதான ஆசைப்படுறான். அப்படியெல்லாம் ஒரு பெருமையோடு கூட இருக்கு. விஸ்லேஷ சமயத்திலே பிரிஞ்சு இருந்த சமயத்திலே அப்போ வந்து புலம்புறாரு இல்லையா, விசேஷமயத்திலே புலம்புறேங்கிற ஆழ்வாருடைய பாவம். சுவாமி விஸ்லேஷ சமயத்துல ஒருத்தர் புலம்பும்படி அவர் திருமேனி இருக்கேன்னு அது எப்படி இருக்கு பாருங்க, இதான் போனா போறது அப்படின்னு விடாமல் அத்தனை போக்கியமா இருக்கான். அதனால விஸ்லேஷ ஆக்ரோஷ கிருத்திஹி இதுக்கு முன்னாடி சொன்ன நித்திய ஆதரார்கைஹி எப்பொழுதும் ஆதரிக்கும்படியா இருக்கு, பிரிஞ்சு போச்சுன்னா ஆக்ரோஷம் ஐயோ பிரிஞ்சு போச்சே விட்டாச்சே விட்டாச்சே அப்படின்னு கைங்கரியம் பிரிஞ்சு போனா சில பேர் பட்ட கஷ்டம் படுற கஷ்டம் நமக்கு தெரியும். அந்த மாதிரியாக பிரிந்து போகும்போது ஆக்ரோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய பலகாலும் கூடியும் காணப்பெறேன் அப்படின்னு கத்துறார் இல்லையா பார்க்கவில்லையே, அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான சௌந்தரியமான திருமேனியை உடையவன் அப்படிங்கிறது இந்த பாட்டிலே சொன்னார் அப்படின்னு தாத்பரிய ரத்னாவளியில் எடுத்து சாதிக்கிறார். இதனுடைய சாரத்தை ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.